இந்த ஜபம் பண்ணுறது ஆன்மீக சாதனைக்குள்ள ரொம்ப சக்தி வாய்ந்தது. எல்லாத்தை காட்டிலும் ரொம்ப எளிதானது. எல்லாத்தை காட்டிலும் அதிகமான சக்தி வாய்ந்த சாதனை ஜபம். அது கூடவே அது எல்லாத்தை காட்டிலும் ரொம்ப எளிதானது. ஜப்பான் சொன்ன உடனே சின்ன வயசில் இருக்குவா இல்லை முதியவர்கள் எல்லோரும் டப்புனதை பிடிச்சிப்பா. அது புரியும் அவளுக்கு, இப்படி செய்யணுன்றது தெரியும், செய்வா. அப்படின்னா அது ரொம்ப எளிதான ஒரு சாதனை. ஆனால் அந்த சாதனை இப்படி சக்தி வாய்ந்ததுன்னு திரும்பி திரும்பி எல்லா மகான்களும் சொல்லியிருக்கார். சிறப்பாக ஸ்ரீராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர், பிரம்மானந்தர் இவர்கள் ஜபத்தை பற்றி திரும்பி திரும்பி சொல்கிறா. நீங்கள் ஜபத்தினாலேயே எல்லாத்தையும் சாதிச்சு விடலாம். அன்னை சொல்கிறா, ஜபாத் சித்திஹி, வெறும் ஜபத்தினாலேயே உங்களுக்கு எல்லாம் சித்தி கிடைச்சிடும். சாதாரணமாக நாம் தியானம் பண்ணணும்னு சொல்லுவோம், பஜனை பண்ணணும்னு சொல்லுவோம், இல்லை கொஞ்சம் விரதங்கள் பண்ணணும்னு சொல்லுவோம், காலையில் எழுந்திருக்கணும் அது பண்ணணும், அனுஷ்டானங்கள் பண்ணணும்னு சொல்லுவோம். அன்னை சொல்கிறா, அது என்ன பண்ணாமல் போனாலும் பரவாயில்ல, வெறும் ஜபத்தை பிடிச்சி வச்சுக்கோ, ஜபத்தினாலேயே எல்லாம் கிடச்சிடும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த சாதனை அது. அவ்வளோ எளிதாகவும் நம்ம பண்ண முடியும். ஜபம் பண்ணேன்னு நம்ம இந்த குருதத்த மந்திரம், குருதேவர் எந்த மந்திரம் கொடுத்துருக்காரோ அதை திரும்பி திரும்பி சொல்கிறது. யாருக்கு தீட்சையாக இல்லையோ அவள் எதுவும் அவள் பிடிச்ச மந்திரத்தை அதையே சொல்லிட்டு வாக்க அந்த மந்திரத்தினுடைய அது யாரை பற்றி அந்த மந்திரமோ அவரை பற்றி நினைக்கிறது. ராம மந்திரம் நினைக்கிறவா, ராம மந்திரம் சொல்கிறவா ராமரை பற்றி நினைப்பிப்பா. நாம் ராமகிருஷ்ணன் மந்திரம் சொல்கிறோம், ராமகிருஷ்ணன் நினைக்கணும். வாயில் சொல்லிகிட்டே போவோம் மந்திரம், மனசில் ராமகிருஷ்ணன் நினச்சிட்டு போவோம். நாம் எப்படி நினைப்பீங்க, எப்படி இருந்தாலும் நினைப்பார். ஒரு பக்தர் போய் சுவாமி யதீஸ்வரானந்தர்கிட்ட சொன்னான், சுவாமி நான் கனவில் பார்த்தேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஐயங்கார்கள் போல மூணு திருவிழாவும் போட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னார். சுவாமி யதீஸ்வரானந்தர் சொன்னார், சரி கரெக்ட், அது உண்மையே தான், அவர் திருவிழாவும் போட்டு இருந்தார். அவர் சாதனையை பற்றி சாரதானந்தர் எழுதினார். அதன் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணே அவர்களுக்கெல்லாம் நேரடி சிஷ்யருக்கு சொல்லியிருக்காரு, நான் வைஷ்ணவ சாதனை பண்ணுறப்போ அந்த வைஷ்ணவ சின்னங்கள்லாம் போட்டுட்டு அவள் போலியே அந்த மாதிரி போர்வை போர்வுமையெல்லாம் பகவான் நாம எழுதியிருக்கோம், அந்த மாதிரி போர்வை போட்டுட்டு நான் பல நாட்கள் இருந்தேன். அப்புறம் இந்த சித்தியாரத்தை விட்டுட்டு அந்த அம்மா அவள் திருநாமம் போட்டு அதுவும் சத்தியம், இன்னும் திருநீர் போட்டுருக்கேன்னு வந்தால் அதுவும் சத்தியம். அவர் எந்த ஊரவர்த்தி இல்லாதவர், அவர் இல்லாதவர் நாம் அது கற்பனை பண்ணிட்டோம்னா அதுவும் ஒரு உருவம் தானே. நம்ம மனசை அவர் விட்டு அவர் நம்ம மனசா, நம்ம மனசுக்குள்ளே அவர் அப்படி தோன்றார். இப்படி அவர் கணக்கில்லாத எண்ண முடியாத உருவங்கள் இருக்கா, எதுவோ உருவத்தை நமக்கு பிடிச்ச உருவத்தை இப்படி தான் அவர் இருக்கார். எல்லாருக்கும் ஒரு உருவம் தான் பிடிக்கும். நாமெல்லாம் இப்போ ராமர் சொன்னோன்னா, ராமச்சந்திரன் சொன்னவுடனே நாம் சின்ன வயசுலேருந்து ஒரு ராமர் ஃபோட்டோ வச்சுட்டு வீட்டில் பஜனைலாம் பண்ணுவோம், அதுவே ஒரு எனக்கு எப்போ அந்த ராமர் இருந்தார் அவர் தான். இந்த ராமாயணம் ஃபிலிம் வந்தப்போ இந்த ஃபிலிமை பார்த்தபோது ராமாயணத்தில் ராமர் ஒரு மாதிரி இருக்கார். அந்த நான் ராமர் நினச்சிட்டு போனால் அந்த ஃபோட்டோ ராமரே வர்றார் எனக்கு. ஏன்னா யாருக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சி சின்ன வயசில் அந்த ராமர் இருக்கார். அந்த ராமர் நினச்சிக்கணும், நாம் அவர் சொல்லணும், நாமம் மற்றும் அவரை காட்சி பார்க்குறது, இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நல்ல ஜபம் ஆகும். அதோடு ரொம்ப நாம் மனோவைஜானிகரும் சைக்கலாஜிக்கல் வகையில் பார்த்தோம்னா அது ரொம்ப சரியான முறை. அது நம்ம மனசு சாதாரணமாக சிதறிப்படும் ரெண்டு விஷயத்தில், ஏதாவது மனசுக்குள்ள ஒரு சித்திரம் வரும், ஒரு ஏதாவது ஃபாரம் வரும்,
அந்த அந்த ஃபார்ம் வந்ததுன்னா அப்போ மனசு நம்ம யோஜனை பண்ணிட்டு கூட அந்த பக்கம் போயிடும். அப்படின்னு ஒரு சித்திரத்தை பார்க்கறது பார்க்கறது ஒரு விஷயம். அதே போல் திடீர்னு ஏதோ ஒரு சப்தம் நமக்கு மனசில் வரும், சொல்லு மனசில் வரும், யாரோ நமக்கு இன்னும் சொல்கிறீக்கா, அதை சொல்ல வந்த உடனே அவர்களை பற்றி போயிடும் மனசு. அது இந்த சொல்லும் மற்றும் காட்சி இது ரெண்டு நாள் தான் மனசு சிதறிப்படும். நாம் ஜபத்தில் என்ன பண்ணுறோம், அந்த காட்சி வேறு காட்சி வராமே பகவானுடைய காட்சி பிடிச்சிட்டு இருக்கோம், ராமரை பார்த்துட்டே இருக்கோம். இந்த பக்கம் சப்தம் வேற வந்து சொல்லு வேற சொல்லு நுழையக்கூடாது, அதே அவர் ஜபம் அவர் நாமம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ரெண்டு வழியிலையும் இந்த மனசு அங்கே எங்கே போக முடியாது. அந்த ராமரையே பிடிச்சிட்டு இருக்கோம், ராமகிருஷ்ணரையே பிடிச்சிட்டு இருக்கோம். இதுதான் முக்கியமான விஷயம் நம்ம நினச்சிக்க வேண்டியது. நினச்சது நான் நாமாவை சொல்கிறேன், எங்கேயே ராமகிருஷ்ணர் இருக்கார், அவர் அவர் சாநித்தியம் இங்கே இருக்காரோ, எங்கள் நாமாவோ அந்த இடத்துல நாமின்னு சொல்லுவான். யார் நாமாவோ அவருக்கு நாமின்னு சொல்லுவான். எந்த இடத்துல நாமாவோ அங்கே நாமியும் இருக்கார். அவர் நாமையும் நம்ம பார்க்காம இருக்கலாம், ஆனால் அவர் அங்கே இருக்கார். எல்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, இப்போ நாம் எல்லாம் பார்க்காம போனாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள்லாம் காற்றடிச்சிட்டு இருக்குது பார்த்துட்டுருங்களா, காற்றடிச்சிட்டு இருக்குது, நீங்கள் மூச்சு எடுத்துகிட்டு இருக்கோ, உங்களுக்குள்ளே வந்துட்டு இருக்குது, உங்களிலேருந்தே வெளியே வந்துட்டுருக்குது, உங்களுக்கு தெரியவே தெரியாது காத்தா எங்கே இருக்குது பார்க்கல தெரியலையே. ஆனால் நீ காற்றுல தான் இருக்கே பண்ணேன், நாலு பக்கம் காற்று இருக்குது, ஒன்று உள்ளேயும் காற்று இருக்குது. அதே போல் நாம் பகவானுடைய நாமா சொன்னப்போ அவர் நம்ம கிட்டவே இருக்கார், சாநித்தியம். சில பேர் சொல்லுவா எங்களுக்கு இந்த பகவானுடைய காட்சி கிடைக்கல, அவருடைய மூர்த்தி கற்பனை பண்ணுறதுல கட்டமாக இருது, மூர்த்தி பண்ணுறதுக்கு கட்டமாக இருதுன்னா அது ரெண்டு வழியாக நாம் அதை கொஞ்சம் எப்படியாவது பரிகரிச்சிக்கலாம் அந்த கட்டத்தை. எப்படி பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கிற வழி, உனக்கு மூர்த்தி ராமகிருஷ்ணனை பார்க்க முடியல, படிச்சுனே அவரை பார்க்க முடியல, அப்போ அந்த மனசு அங்கேயும் போயிடுதுன்னு சொன்னால் அங்கேயும் போக வேண்டியதில்லை, அவர் இருக்காருன்றது நினச்சிக்கோ. நீ நாம சொல்லிகிட்டு இருக்கேன், அவர் இருக்கார். எப்படி இருக்கார், எப்படியாரு இருக்கட்டும், நான் முன்னால் உட்காந்துருக்கார். அவர் ஒரு வாழ் யாரா போர்வை போத்துட்டு அவங்க முன்னால் உட்காந்துருக்கா, அவர் நீங்கள் பார்க்கல, உட்காந்துருக்க அவர் ஆள் திரும்பி தானே. அது போல் பகவான் நாம் சொல்லிகிட்டு இருக்கேன், ராமகிருஷ்ணர் இருக்கார், நான் பார்க்காம இருக்கலாம், பட் அவர் நம்மகிட்ட இருக்கார். அந்த அந்த உபஸ்திதி சாநித்தியம் அதை நம்ம நினைச்சுட்டு மேல அப்போ அந்த மனசு ஸ்டெடி ஆகிடும். அப்போ நாம் அவர் சொல்லிகிட்டே போங்கோ, அப்போ நம்ம முன்னால் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கலாம். இன்னும் சில பேர் மகன்கள்லாம் சொல்லியிருக்கா, அப்படி உங்களுக்கு ராமகிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசை, அவர் பழிச்சின்னு வரலன்றது இந்த துக்கம், அதுக்கு ஒரு வழி இருக்குது, ராமகிருஷ்ண ஃபோட்டோ முன்னால் வச்சுக்கோங்க, கண்டு திறந்துட்டு பார்த்துட்டு வைக்க ஜாப் பண்ணுங்களேன், யாரும் வேண்டாம்னு சொல்லலையே. எல்லா மகன்களும் கண்டுக்கு திறந்துன்னு நீங்கள் ஜபம் பண்ணலாம், கண் மூடின்னு ஜபம் பண்ணலாம். ஜபம்ன்றது முக்கியமாக நம்ம பேர் சொல்லணும், அவரை நினைக்கணும், அவரை நினைக்கிறதுக்கு ஒரு உதவியாக ஒரு ஃபோட்டோ வச்சுனோம்னால ஃபோட்டோ பார்த்துட்டு வாக்கி சொல்லிகிட்டே போகணும் ஜபம். அப்புறம் அப்படியே கண் மூடினா அந்த ஃபோட்டோ அப்படியே உள்ளே வரும், அப்புறம் அப்போ அந்த ஒரு உருவமும் வரும். இப்படி இந்த ஜபத்தை நாம் பண்ணுறது, பகவான் நம்மக்கிட்ட இருக்கார், நாம் அவர்கிட்ட இருக்கோம். பகவான் இருக்காருன்னா என்ன அர்த்தம், அவருக்கு எப்போவுமே நம்மளை காப்பாற்றுறாரு, நம்ம விஷயமெல்லாம் கேட்குறாரு பார்க்குறாரு. நான் சொல்லாமல் போனாலும் அவருக்கு தெரியும். நம்ம சாதாரணமாக பகவான் முன்னால் நின்றுட்டு 10 நிமிஷம் பிரார்த்தனை செய்வோம், ஒன்றும் செய்ய வேண்டியது, 1 மணி நின்று போகிறோம். இப்போ வந்த உடனே நீங்கள் வரத்துக்கு முதல்லையே தெரியும், இதுக்காண்டா இவ்வளோ வரா இல்லை இவன் வரா, வரத்துக்கு முதல்லையே அவருக்கு தெரியும். அதுக்காக நம்ம போய் சொல்ல வேண்டியதில்லை, அவர் முன்னால் நின்றுட்டு போகிறோம். அப்புறம் அவர் நாமாவை சொல்லிட்டு வாக்கே, நம்ம நாமாவை சொல்லிட்டு அவர் அவரே பற்றி சிந்தனை செஞ்சுட்டு போகிறோம். அவருக்கு நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியும். நாம் அவர் சிந்தனை பண்ணிட்டு போனோம்னா அவர் நம்ம சிந்தனை பண்ணுவார். அவர் ஓ இந்த பெண்ணு இதுக்காக வந்திருக்குது, இந்த பையன் இதுக்காக வந்திருக்கான், அது கொடுத்துடும் அவருக்கு எது வேணுமோ. நாம் காக்காமையே கொடுப்பார், கேட்காமையே கொடுக்கறது இது ஒரு பெரிய பேச்சு. நாம் எப்போ வேண்டி வேண்டியே கொடுக்குறாருன்னு கிடையாது. குழந்தை அம்மாவுக்கிட்ட வேண்டி வேண்டி வாங்குறதுதான், அம்மாவுக்கு தெரியுது என்ன கொடுக்கணும் எப்போ எது கொடுக்கணும். தேடிட்டு போய் இந்த குழந்தை ஏய் ஓடா இதை விளையாடு போகிறோம் சாப்பிட்டுட்டு போ, நான் கொஞ்சம் விளையாண்டுருக்கேன், அரே சாப்பிட்றதுக்கு போதாச்சு ஓடா சாப்பிட்டுட்டு போய் விளையாடலாம். அது வேண்டாம்னாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு அது கொடுப்பேன்.
அதே போல் பகவானோடு தான் நம்ம வேண்டாம் பலன் கொடுப்பார். அவர் நினைக்கணும், அவர் நம்முடையவர் என்று நினைக்கணும். அந்த நினைவு வந்ததுன்னா ஜபம் தானாகவே நல்லா ஆகும். அந்த ஜபத்தினுடைய சக்தி ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு திரும்பி திரும்பி சொல்கிறார். அதை நாம் இது கொஞ்சமாவது மனத்தில் வச்சுருந்ததுமானா தானாகவே ஜபம் நல்லா நடக்கும். அது என்னன்னா அவர் சொல்கிறாரு, இந்த ஜபம் பண்ணுறது அது பகவானுடைய நாமா. இந்த நாமாவில் அந்த மாதிரி ஒரு சக்தி உண்டு, கோட்டி கோட்டி ஜென்மங்கள் பாவங்கள்லாம் பறந்து போயிடும். ஒரு தினம் நாமாவை சொன்னால் கோட்டி கோட்டி ஜென்மத்தின் பாவங்கள்லாம் பறந்து போயிடும். பாவம்னா தடங்கள், நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் இருக்க தடங்களுக்கு நாம் பாவம் பாவம்னு சொல்லுவோம். தவறுகள் நாம் செஞ்ச தவறுகளை பாவம்னு சொல்லுவோம். நாம் எவ்வளோ ஜென்மமாக எவ்வளோ விதமான தவறுகள் செஞ்சுருக்கோம், அதெல்லாம் நமக்கு ஒரு தடங்களாக நிற்கிறது, நம்மளை முன்னேற செய்யாமல் தடுக்கிறது. இதே அகற்றி விழணும்னா நமக்கு என்ன செய்யணும், ஜபம் செய்யுங்கோ. ஒரு தடவை நாம் சொன்னவுடனே ஸ்ரீராமகிருஷ்ணன் இதை பேசிய நினைவில் கொண்டு வரணும். ஒரு தடவை சொன்னாலே எல்லா பாவம் பறந்து போயிடும். நான் 108 தடவை சொல்லியிருக்கேன், 208 எனக்கு எந்த பாவம் இருக்க முடியும், அவ்வளோ பாவம் உலகத்தில் இருக்க என் பாவம் போய் எல்லாரும் பாவம் போயிடும், அவ்வளோ ஒரு ஜபத்தில் முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். அவர் ஒரு மரத்தில் ஒரு 1000 குருவி உட்காந்துருக்குது, 1000 குருவியை துரத்தி அடிக்கிறதுக்காக 1000 தினம் திக்காய் தட்டினோமா, ஒரு தினம் தட்டினங்களாம் 1000 குருவி பறந்து போயிடும். இந்த உதாரணத்தை நான் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். உண்மையான அந்த ஒரு உண்மையை அப்படி சொல்லியிருக்காரு. ஒரு தினம் கை தட்டினா 1000 குருவின்னா 10000 குருவி தான் ஓடி போயிடும். அவர் தான் சொல்கிறார், நாம சொன்னா இப்படி கை தட்டின போல இப்படி குருவியெல்லாம் பறந்து போயிடுமோ, அப்படி நம்ம பாவக்குருவி எல்லாம் பறந்து போயிடும். பாவக்குருவி பற்றி தடங்கள் இல்லாமல் சுத்தமான மனசு அன்போடு பகவானை கூப்பிடணும். பகவானுக்குள்ளே நம் அன்பு இருக்குது, அதுக்கு தடங்கள் இருக்கிறதுனால நமக்கு இந்த பகவானுடைய அன்பு தெரிய மாட்டேங்குது. நாமளும் அவர் பொருத்தி அன்பு செலுத்தாமல் இருக்கோம். அந்த பாவங்கள் குறைஞ்சதுன்னா தானாகவே மனசு ஈர்க்கப்படும், பகவான் ஈர்க்கிறார். அதுக்கு ஸ்ரீராம்கிட்ட உதாரணம் கொடுக்குறார். இந்த சும்பகம், சும்பகம்னா மேக்னெட்டு, மேக்னெட்டு ஒரு 1000 ஃபைலிங், ஒரு இரும்பு துண்டை, அதுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இரும்பு துண்டு மேலே மண் பதிஞ்சிருக்குது, அந்த மண் நீங்கள் எடுத்தாலும் தானாகவே அது இரும்பு ஈர்க்கும். இந்த இரும்பு துண்டு போய் தானாகவே போய் மாட்டிக்கும் அந்த மேக்னெட்டிட்ட போய், அது மேலே மண் இருக்கவர்களும் ஆகாது. ஸ்ரீராமகிருஷ்ணன் இந்த உதாரணம் கொடுக்குறாரு. இந்த என்ன பண்ணணும்னா பகவானாலே ஈர்க்கப்படணும்னா, பகவானை பற்றி நமக்கு ஒரு அன்பு வரணும்னா, பக்தி உண்டாகணும்னா, நம்ம மேலே நிறைஞ்சிருக்க இந்த தூள்களை வந்து ஆர்த்தி விடணும். அது ஜபத்தினால தான், ஜபம் செய்ய 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 நம்மளுக்கு கண்ணீர் வழியும் ஆனந்தத்தினால. ஜபத்திலேயே அந்த ஆனந்த கண்ணீர்லேயே இந்த மண்டெல்லாம் அவிஞ்சு போயிடும், மண்டெல்லாம் தூரமாயிடும், அகந்தி போயிடும். அப்போ இந்த இரும்பு துண்டு தானாகவே ஈர்க்கப்படும், மேக்னெட்டிக்காக போயிடும். ஸ்ரீராம்கிட்ட பல விதமான உதாரணம் கொடுக்குறார். அன்னை சாரதா தேவி தான் இதை பற்றி திரும்பி திரும்பி சொல்கிறா. யாரோ பற்றி சொல்கிறா, மனசு ரொம்ப சஞ்சலமாக இருந்து என்ன பண்ணாலும் நிற்க மாட்டேன்றது. என்ன செய்ய அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டுருக்காவா? அவர் சொல்கிறான், நான் மந்திரம் கொடுத்துருக்கேனே, அதை ஜபம் பண்ணேன், ஒரு 10000 ஜபம் பண்ணேன், 15000 ஜப்பம் பண்ணி அப்புறம் வாங்கிக்கிட்டேன், ஒன்றும் ஆகலன்னு சொல்லுவப்போ. அப்படி போனவெல்லாம் யாரும் திரும்பியே வரல, அது பண்ண வேண்டிய ஜப்பம் பண்ண வேண்டிய தெரிஞ்சு போச்சு. இப்போ அம்மா கிட்ட போக வேண்டியதில்லை, இதெல்லாம் இந்த மந்திரத்திலே இருக்குது. அப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் சத்குருவுடைய மந்திரம் கிடைச்சிருக்குது. இதை காட்டில் வேறு ஒன்றும் சாதனை உங்களுக்கு வேண்டியதில்லை, வேறு சாதனைகளும் இருக்கட்டும். ஏன்னா ஒரு சத்ருவை எதிரிக்கணுமானா ஒரே ஒரு ஆயுதம் இருந்தால் போடாது, 4-5 ஆயுதம் வச்சுக்கணும். ஒரு கத்தி வேலை வரல, ஒரு பெரிய தடி எடுத்து அடிக்கணும், ஒரு தடி கத்தி ரெண்டு வரல, ஒரு சின்ன ஒரு பிஸ்டல் வச்சுக்கணும், 3-4 வச்சுக்கணும். அப்போது எதிரி வந்தான்னா நாங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அதே போல் சாதனைக்குள்ளே இந்த ஜபம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான சாதனை. உங்களுக்கெல்லாம் அதுக்கு வேண்டியதான மந்திர தீட்சை கிடச்சிருக்குது, இந்த மாதிரி வாய்ப்பும் கிடச்சிருக்குது. இந்த புண்ணியஸ்தலத்தில் உட்காந்து எப்போ பண்ணுங்களேன்னா
இவ்வளோ மகான்களுக்கு இவ்வளோ விதமான ஆன்மீக தரிசனங்கள்லாம் கிடச்சிருக்குது இந்த இந்த மண்ணில். அன்னை சாரதா தேவியே இந்த மண்ணில் வந்திருக்கா, 11 டைரக்டிஸை பற்றி இந்த மண்ணில் வந்திருக்கா. ஆகவே அவள் புண்ணியமெல்லாம் இங்கே இருக்குது. இந்த புண்ணியஸ்தலத்தில் உட்காந்து உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஜபம் பண்ணுங்கோ, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அருளாலே உங்களுக்கு எல்லா விதமாக நலனும் உண்டாகட்டும், அவர் அருள் புரியட்டும்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு என் பேச்சுகளை முடித்துக்கொள்கிறேன். ஜெயராம் கிருஷ்ணா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.